கைய பிடிச்சேன். நாக்கு நின்ற பணி உண்டு. இதை விட வேற வேலையில இருக்கு. నిన్న ఏమి చెప్పినావు? పెళ్లి కొడుకున్నాడు అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి ఆ పక్క వెళ్ళు. అవును అబ్బాయి గారు అందరూ మన బ్యాక్ రండి. వీటిలో మంచిగా తీసుకోవాలి. పెళ్లి కూడా పెనువయ్యా என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கானுங்க? அது தெரியல. மாப்பிள கொடுக்கு மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும். பாரு வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி. எங்க திரும்பு இது என்ன திடீர்னு கருப்பு திஷ்டி? யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு லொல்லு பண்ணா செருப்படி வாங்குவேன். யாரும் பேரையாக உட்கார்ந்து மாதிரி உட்காந்துருக்கா என்னடா இந்துக்கையா கங்கார் படுத்துனா? அடுத்து என்ன வழக்கா? అమ్మగా చూద్దాం. తీసుకో తాలియా సరే కుర్రా తీసుకోయా. కట్టిమారా పురియాదో కొట్టండి కొట్టండి. అలుగురింగ మా కూతురికి పెళ్లి అయింది. దక్కపోనాయట. ఏయ్ நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா? நல்லா இருங்க நல்லா இருங்க. கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல. இதை எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க. என்னையா பணம் தான் வாங்கியாச்சா இன்னும் தலையை சொல்லிட்டு நிக்கிற? என்ன விஷயம் சொல்லுங்க முதலாளி. எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திரா சேர்ந்தவங்க. மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறவர் தானே. ஒரு ஷோ பாக்கணும்னா அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களா? ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸ் ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ. நான் அதுக்கு சொல்ல முதலாளி இப்ப கக்கூசுக்கு தான் பிராயிலும் பிளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து யார் ரூம் வரைக்கும் போடணும். இவங்க முதலாளியே சொல்லிட்டாருல. இதுல நீங்க என்ன தலையிடுறது? முதலாளி இருக்கான்னு பாக்குறேன். இல்லாட்ட நாரி பேர் நாரி ஏற்கனவே நாருதான்டா. இது என்ன நீ ரொம்ப பேசுற? பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமானு மணக்கம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இப்ப பாரு ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேட்கறான். ஒரு ஷோ போட்டு விடுப்போ. டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷின் தொடச்சு வைங்க. முதல்ல சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். முதலாளி கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குது நான் போட்டு விடுறேன். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். भयानशील तत्ते இனிகிஷ்டம் போல வெட்டு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம். இங்கே படம் பார்க்கறதா? அப்படியா? பலே பலே. என்னடா 100 ரூபாய் எடுத்தீங்க? பின்ன 150 ரூபாய் எடுக்க முடியும்? போட்டதே 100 ரூபாய் தான்டா. 10 பைசா கற்பூரத்தை வாங்கி மூஞ்சி கிட்ட கொளுத்தி விட்டு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணலாம்னு பாக்கறியா? 10 பைசாக்கு 10 பைசா தான் பொத்திட்டு வா. இது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி எடுக்க முடியாது? வாங்க. இவர்தான் என் அப்பா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க. வாங்க. நல்லா இருக்க உட்காருங்க. பாபா என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? என்னத்த சொல்றது, இந்த பய பண்ற கூத்த நினைச்சா வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னத்துக்கு தாப்படி பண்ணி தொலைறானோ தெரியல. சின்ன வயசு அப்படிதான் இருக்கணும். எல்லாம் போ போ சரியா போயிடும். எங்க எங்க சரியா போகுது? போ போ பெருசாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி 4 பேர் என்ன தேட படம் ஆரம்பிக்கலாமா? இரு கணக்கு ஐயா எதை ஆரம்பித்தாலும் சுட்டு தாங்க ஆரம்பிப்பாரு. டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தரமான மனசு. இப்ப எப்படி படிக்கலாம்? மாமியார் வீடு தானா? நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு, அதை நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிறனால தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. நம்மளே அடடே வாங்க. வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேன்னா உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆப்ரேட் பண்ணும்போது இதை போட்டுட்டு தான் ஆப்ரேட் பண்ணோம். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அதை பாத்துட்டு வரேன். பர்த்துமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பாய் டாலி. பாய் ஓய் ஓய். பாத்தியாடா எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே. ஒன்னால பல்லே கட்ட முடியாது. டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னது? கணவனே கண்கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது விநாயகரும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போடா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க வாழ்க கவிஞர். அந்த நேரம் அவத்தான் நான் கையில முடிச்சேன். என்ன நிலவை பிடிக்கலாம குரங்கு வந்து நிக்குது? டேய் போடங்க. டேய் எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டுருக்கியா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணுபட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பாதிக்கும் இல்லையா, அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ இது ஏன் நிம்மதிக்காக இல்ல அவ நிம்மதிக்காக. அப்படியா? எஸ் சார் நீ போப்பா. ஏ தெலுங்கரப்பம்பள டேய் அங்கட்டு அங்கட்டு போ. ஏனியா இன்னும் உன்ன வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுற மாதிரி மினுமினு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்த அடிக்குது. அவன மாதிரி ஆளுகள கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசன்டான ஆளுகள இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்ப எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? ஐயா நான் தீஸ்கல சாமி. என்ன யார் தீஞ்சது? வாளை தீஸ்கனச்சாரு. அவனே தீஞ்சிட்டானா? நான் ஒத்தன்னு செத்தானோ வாளை கேக்கனே లేదు. அவன் கேக்கவே மாட்டான் கோக்கனா பைய. అందుకే నేను వాళ్ళ దగ్గర 2 రోజులు మాట్లాడలే లేదు. என்னது 2 రోజా பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? అమ్మా உன்கிட்ட பேசினா பல்லு படலாம் வலிக்குதே. నువ్వు పొండి నేను చూస్తాము. వస్తానండి. పొండి. ఏయ్ ఓ. ఒరే గుర్రవాడే ఇప్పుడే వస్తానురా, నిన్ను చంపేస్తానురా. ఒరే రాడా. ఏమి ఇదన్న ఫారిన్ క్లాసా? yes. நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பாருங்களே. ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னாடி இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு, நான் கண்ணாடியும் போடலாம் கார் வச்சுக்கலாம். என்ன எதுக்கிறதாலும் என் கூட போட்டி போடுற? நான் வேற நீ வேற, இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு, சில்லறையை கையாடல் பண்ணிடாத. பாடுவா ஏன் கை கால நடுங்குது? இல்ல இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் பயம். நீங்க ஒண்ணுங்க அந்த கரும்பண்ணு எங்காவது ஓரமா ஒன்று இந்த பாத்திரம். ஆமா நிலத்தையெல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல வித்துருவேன். வித்துட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களா, அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க. அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம் இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சுட்டு அழுவாரு. அவரை எட்டி உதச்சுட்டு வர முடியுங்களா? அது மட்டும் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொல்லாம போகணுங்க. இன்னொன்னுங்க, கடல்ல குதிச்சு 2 பேர் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம் பட்டு அப்படியே போய். என்ன சார் புது படத்தை பாசுவாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ணு. என்னது எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணியை பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு 2 அப்பா உள்ளதெல்லாம் கக்கிடுவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன். தியேட்டர்ல எல்லாரும் கல்யாணம் ஆயிருச்சு, நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நடந்தெல்லாம் கெட்ட கனவா மறந்துருக்கே, அத நான் எப்போ கெட்ட கனவா நினைச்சிட்டேன். இவ்வளவு அசிங்க நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? பொண்ணை பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? பின்ன அவங்க அம்மாவை பத்தி நான் கவலைப்பட முடியும்? அதுல என்ன பொண்ணு இருக்குன்னு கவர்மெண்ட் ஷாப்பு, கை நிறைய சம்பளம், கார்பரேஷன்ல வேலை பாக்குது. நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எனக்கு பிறக்கிற குழந்தைங்க தேட்டர்ல ஒண்ணாமன்னா விளையாடுங்க. பொண்ணு Aku